அஞ்சாவது சாப்டர் பாருங்க, இரு பரிமாண பகுமுறை வடிவியல் ரெண்டு. அதாவது இரு பரிமாண பகுமுறை வடிவியல் ஒன்ன 11 கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதை பற்றி கொஞ்சம் அட்வான்ஸா சில விஷயங்களை பார்க்க போறோம். இதுல பாருங்க, டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி டூ. இதுல என்னெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கூம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கோன் பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ், இப்படி ஒரு கூம்பு ஒன்று இருக்கு, ஒரு கோன். இந்த கோனை நம்ம அப்படி எக்ஸ் ஆக்சிக்கு பேரலா இப்படி கட் பண்ணினோம் அப்படின்னு வச்சுங்களேன், இப்படி எக்ஸ் ஆக்சிக்கு பேரலா ஒரு கோனை கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல எப்படி தெரியும்னா, ஒரு வட்ட வடிவத்தில் தெரியும். ஸோ முதல்ல நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கக்கூடியது முதல் விஷயம் சர்க்கிள். அதாவது ஒரு கோனை எக்ஸ் அச்சுக்கு பேரலா கட் பண்ணினா அந்த கோன்ல கிடைக்கக்கூடிய ஒரு செக்ஷனல் வியூ எது அப்படின்னு சொன்னா, வெட்டு தோற்றம் எது அப்படின்னு சொன்னா, வட்டமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த கூம்பை ஒரு கோணமா ஏதோ ஒரு கோணத்துல நம்ம வெட்டுறோம் பாருங்க, ஒய் அச்சுக்கு இணையாக வெட்டுனா வட்டம் வந்துச்சு, ஒய் அச்சுக்கு ஏதோ ஒரு கோணத்துல நம்ம வெட்டும் போது அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீள்வட்டமாக இருக்கும், எலிப்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அடுத்தது பாருங்க, நம்ம எக்ஸ் அச்சுக்கு இணையாக வெட்டாம இதே மாதிரி சாய்வாக நம்ம வெட்டும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய தோற்றம் பாருங்க, இதுக்கு பேரு பரவளையம் அப்படின்னு பேரு, பேரபோலா. ஒய் அச்சுக்கு பேரலாவே நம்ம கட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா கிடைக்கக்கூடிய ஒரு தோற்றம் வந்து நம்மளுக்கு அதுல வந்து ஹைப்பர் போலான்னு கிடைக்கும், அதிபர வளையம். சோ ஒரு கூம்பை வெட்டினா வட்டம், நீள்வட்டம், பரவளையம், அதிபர வளையம், இந்த நாலு விஷயத்தையும் நம்ம இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, முதல்ல வட்டம். இந்த சர்க்கிள்க்கு ரேடியஸும் சென்டரும் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ரேடியஸும் சென்டரும் ஆழமும் மையமும் கொடுத்திருந்தா அதனுடைய திட்ட வடிவம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ் மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கொயர். நான் பாருங்க, சென்டர்ல இருக்கக்கூடிய ஹைச், எக்ஸ் மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியஸுக்கு ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பக்கத்துல மைனஸ் இந்த மையத்தினுடைய ஹைச்ச போட்டு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பக்கத்துல இந்த சென்டருடைய கேய போட்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆரம் ரேடியஸுக்கு ஸ்கொயர் போட்டா போதும். இதுதான் ஒரு சர்க்கிளுடைய திட்ட வடிவம், இப்படிதான் இருக்கும். ஒரு வட்டத்திற்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும். வழக்கமா ஒரு பொது சமன்பாடு எப்படி இருக்கும் வட்டத்துக்கு அப்படின்னு சொன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் எலமெண்ட் இருக்கும், ஒய் ஸ்கொயர்ட் எலமெண்ட் இருக்கும், எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது 2g பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0 என்ற வடிவில் இருக்கும். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் உறுப்பு ஒய் உறுப்பு கான்ஸ்டன்ட் உறுப்பு இவ்வளவு இருந்துச்சுன்னா இது ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடு. இந்த வட்டத்தினுடைய சமன்பாட்டில் கட்டாயம் எக்ஸும் சரி ஒய்யும் சரி ஸ்குவேர்டில் இருக்கணும், 2 டிகிரியில் இருக்கணும். எக்ஸ் ஸ்குவேர்டு பிளஸ் ஒய் ஸ்குவேர் ரெண்டு எலமெண்ட்டும் இருந்தால் தான் அது வட்டமாக இருக்கும். எக்ஸுக்கும் ஸ்குவேர்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒய்க்கும் ஸ்குவேர்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு வட்டத்தினுடைய சமன்பாட்டை குறிக்கும். இந்த வட்டத்தினுடைய சமன்பாட்டில் இந்த எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்குவேர்டுக்கு முன்னாடி உள்ள கெழுவும் ஒய் ஸ்குவேர்டுக்கு முன்னாடி உள்ள கெழுவும் சமமாக இருக்கணும். இங்க 1 இருந்தா இங்கேயும் 1 இருக்கணும், இங்க 2 இருந்தா இங்கேயும் 2 இருக்கணும், இங்க 3 இருந்தா இங்கேயும் 3 இருக்கணும். அப்படி எக்ஸ் ஸ்குவேர்டுடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்குவேர்டுடைய கோஎஃபிஷியன்ட்டும் சமமாக இருக்கணும். ஒரு வட்டத்திற்கு எக்ஸ் ஒய் ஸ்குவேர்டில் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, எக்ஸ் ஸ்குவேர்டுடைய கெழுவும் ஒய் ஸ்குவேர்டுடைய கெழுவும் சமமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு எலமெண்ட் ஜீரோவாக இருக்கணும், எக்ஸ் ஒய்னுடைய கெழு ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்தா இது ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடு. இந்த வட்டத்தினுடைய சமன்பாட்டில் எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது 2g, ஒய் பக்கத்தில் இருக்கிறது 2f. அந்த 2g-ஐ g ஆக மாத்தி குறி மாத்தணும், 2f-ஐ f ஆக மாத்தி குறி மாத்திட்டா இது சென்டர். ஸோ இந்த பொது சமன்பாடு இருக்கு பாருங்க, ஜெனரல் ஈக்குவேஷன்ல இருந்து மைனஸ் ஜி மைனஸ் எஃப் கண்டுபிடிச்சா அது சென்டர். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா
இந்த x பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு பாருங்க, இத ரெண்டால டிவைட் பண்ணினா g கிடைக்கும். இந்த y பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரை ரெண்டால டிவைட் பண்ணினா f கிடைக்கும். இத கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர்ட் பிளஸ் எஃப் ஸ்கொயர்ட் மைனஸ் சி. இந்த ஸ்மால் சி என்பது ஜெனரல் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டை குறிக்கும், சென்டர்னு நினைச்சிட கூடாது. சோ ஜெனரல் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஜி எக்ஸ், ரெண்டு ஜி என்பது எக்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர், ரெண்டு எஃப் என்பது எஃப்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிசியன்ட். இந்த தனியா எக்ஸோ ஒய்யோ இல்லாம தனி கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு சி. அதுல மைனஸ்ல கொண்டு போய் இங்க போடணும். இங்க சிக்கு என்ன வேல்யூ வந்தாலும் என்ன செய்யணும், சைன் சேஞ்ச் பண்ணி இங்க போடணும். அப்ப ரேடியஸ் கிடைக்கும். ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அடுத்தது பாருங்க, ஒரு ஒரு வட்டத்திற்கான டயாமீட்டர் உடைய ரெண்டு முனைகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு டயாமீட்டர் உடைய ரெண்டு முனைகள் இருந்தா அந்த ஈக்குவேஷனுடைய சமன்பாடு ஒரு முனை எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இன்னொரு முனை எக்ஸ் டூ ஒய் டூ, டயாமீட்டராக இருக்கணும். விட்டத்தினுடைய முனை புள்ளிகள், ஒரு வட்டத்தினுடைய விட்டத்திற்கு இது ஒரு முனை இது ஒரு முனையாக இருக்கணும். விட்டம் என்பது மையம் வெளியோடி போகக்கூடிய மிகப்பெரிய நானுக்கு விட்டம் அப்படின்னு பேரு. அந்த விட்டத்தினுடைய முனை புள்ளிகள் இருக்கணும். நானினுடைய முனை புள்ளிகள் இருந்தா இந்த ஃபார்முலா கிடையாது. விட்டத்தினுடைய முனை புள்ளிகள் இருந்தா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், முதல் பாயிண்ட் உள்ள எக்ஸ் ஒன், இன்று எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ, சரிங்களா. அடுத்தது பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன், இன்று ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இது விட்டத்தினுடைய முனை புள்ளிகள் கொடுத்தா வட்டத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. அடுத்தது பாருங்க, ஒரு டான்ஜென்ட் வேணும்னு வச்சுங்களேன். ஒரு ஈக்குவேஷனுடைய ஒரு வட்டத்தினுடைய ஈக்குவேஷன்ல டான்ஜென்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற எலமெண்ட்டை எக்ஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் ஸ்கொயர்டு எலமெண்ட் வந்துச்சுன்னா ஒய் ஒய் ஒன் அப்படின்ட்டு பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்டா எக்ஸ் எக்ஸ் ஒன், ஒய் ஸ்கொயர்டா ஒய் ஒய் ஒன். அதே மாதிரி எக்ஸ் உறுப்பு வந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பை டூ, ஒய் வந்துச்சுன்னா ஒய் பிளஸ் ஒய் ஒன் பை டூ. இப்படி மாத்தி வட்டத்தினுடைய சமன்பாட்டில் இப்படி மாத்தணும். வட்டத்தில் சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா எக்ஸ் எக்ஸ் ஒன், ஒய் ஸ்கொயர் இருந்தா ஒய் ஒய் ஒன். எக்ஸ் உறுப்பெல்லாம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பை டூ, ஒய் எல்லாம் ஒய் பிளஸ் ஒய் ஒன் பை டூ. இப்படி மாத்தி டான்ஜென்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், தொடுகோடு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்ல தொடுகோட்டின் சமன்பாடு வேணும்னா இப்படி மாற்றம் பண்ணணும். பாருங்க, ஒரு வட்டத்திற்கான பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, துணை இலகு வடிவம் எப்படி இருக்கும்னா ஏ காஸ் தீட்டா கமா ஏ சைன் தீட்டா இப்படி இருக்கும். ஏ என்பது ஆரம், வட்டத்தினுடைய ஆரம், இதுவும் ஆரம். ஏ காஸ் தீட்டா கமா ஏ சைன் தீட்டா என்பது வட்டத்திற்கான துணை இலகு வடிவம். அப்புறம் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ்ங்கிற ஒரு கோடு இந்த வட்டத்திற்கு தொடுகோடாக இருப்பதற்கான கண்டிஷன், கட்டுப்பாடு. பாருங்க, வட்டத்துல ஆரத்தை ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கணும். சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்று ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர்டு. எம் என்பது சாய்வு, சி என்பது ஒய் வெட்டு துண்டு. சோ இந்த கோட்டில இருந்து எம்ஐ சி எடுக்கணும், வட்டத்துல இருந்து ஏ ஸ்கொயர் எடுத்து இந்த கண்டிஷன்ல போட்டா வலது பக்கமும் இடது பக்கமும் சமமான வேல்யூ வந்துச்சுன்னா இது ஒரு தொடுகோடாக இருக்கும். இது தொடுகோடு புள்ளி வேணும்னு வச்சுக்கலாம். தொடு புள்ளி வேணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஎம் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர்டு கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர்.